என் வாழ்க்கையே உள்ள இருக்கிற மாதிரி இருக்கு, என் உயிரே உள்ள இருக்குது. இந்த புகழ் தலைப்பொங்கலா இருக்கும். மன்றம் இல்லாமல் மாசம் பாத்தியா, ஏக்கே தலைய போல உடம்பு ஏத்தியா. வாழ்க்கையே உள்ள இருக்கிற மாதிரி இருக்கு, என் உயிரே உள்ள இருக்குது. தலையை பார்த்தா நான் வளர்ந்துருக்கேன், தலையை பார்த்தா நான் வாழ்ந்துருக்கேன் நான், புரிதுங்களா? அவர் இல்லாத வாழ்க்கையே, அதாவது என்னோட வாழ்க்கையே தலை. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தாரோ, எப்படி வாழ்ந்தாரோ, அதை தான் நாங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம். இது வரைக்குமே சொல்கிறேன், தலை கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவர். அதே போல் அவரோட ரசிகர் ஒருத்தர் இங்கே இருக்காருங்களே, எல்லா ரசிகருமே கஷ்டப்பட்டு வந்தவங்களா தான் இருப்பாங்க. இப்போ பாருங்கள், ப்ரீமியர் ஷோன்னு ஒன்று போட்டு இருக்கிற எல்லா யூடியூபரும் உள்ளே இருக்காங்க, புரிஞ்சுங்களா? இங்கே அப்படி கிடையாது, உங்களை மாதிரி பொதுஜனம் மட்டும்தான் இங்கே இருக்கும். பொதுமக்கள் மட்டுமே உயர்த்தி விட்ட மனிதர் யார்? தலை அஜித். வேறு யாருமே கிடையாது. பிரசாந்த்லேருந்து யார் ப்ளூ சட்டை மாறினது எல்லாம் சத்தியம் தேட்டரில் உக்காந்துக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்டில் எல்லாமே வந்திருக்கும். ஆனால் பொதுமக்கள் மட்டும்தான் இங்கே இருக்கும். யார்? எல்லாம் தலை ரசிகர்கள் மட்டும்தான் இங்கே இருக்கும். அவரை பார்த்து வளர்ந்தவங்க மட்டுங்க தான் இங்கே இருக்கும், புரிஞ்சுங்களா? தலை மட்டும்தான் என்றைக்குமே கெத்து சூப்பர் ஸ்டார் கிடையாது, அல்டிமேட் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் ரெண்டாவது தான், அல்டிமேட் ஸ்டார்னா ஃபர்ஸ்ட். யாரு அல்டிமேட் ஸ்டார்? அஜித் குமார். அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார். ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ இந்த படத்துக்காக. எச் வினோத் நல்லா பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. தலை எப்பவுமே கேஷ் வீரர்னா கண்டிப்பா அந்த கண்டென்ட் கரெக்டா இருக்கும். அந்த கண்டென்ட்டுக்காக நாங்க படம் பார்க்க வந்திருக்கோம். கண்டிப்பா இந்த பொங்கல் துணிவு பொங்கல் தான், தலை பொங்கல் தான் இது. கண்டிப்பா நல்லா இருக்கும். துணிவு பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், பொங்கல் வாழ்த்துக்கள் தலை ஃபேன்ஸ் எல்லாருக்கும். ப்ரோ இது ஃபீல் வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியாது. அது எப்படின்னா, அது வந்து நீங்கள் வந்தால் தான் அது தெரியும். அந்த ஃபீலு ஒருத்தர் வந்து லாமில் இருப்பார், ஒருத்தர் வந்து இந்த பைத்தியமாக இருப்பாங்க. இந்த புகழ் தலைப்பொங்கலாக இருக்கும். தலை படம் பார்க்கதே பெரிய விஷயம் தான் ப்ரோ, புரிஞ்சுங்களா? ஏன் தலை தான் நம்மளுக்கு முக்கியமே. தலையாக ஒரு மணியில் காலைல 10 மணியில் எப்போனா வந்து பார்ப்போம். தலை தான் முக்கியமாக நம்மளுக்கு, வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. ஆமாம், இவ்வளோ க்ளௌட். ஆமாம் ப்ரோ, அதான் ப்ரோ தலை கெத்து. என்ன ப்ரோ நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? நீ என்ன ஃபேனு? என்ன ஃபேனு? ரஜினி ஃபேன். அதான் உங்களுக்கு தெரியல, தலையை போய் கேட்டு பாருங்க. சொல்லா போல என்ன மேட்டர்னா, படம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்க்ரீனில் பார்க்க. கண்டிப்பாக இப்போ உங்கள் ஃபீல் எப்படி? வேற லெவல். அதான் ப்ரோ, இப்போது திருப்பதிக்கு போகும்போது அந்த தெய்வ தரிசனம் பார்ப்பீங்களே, அங்கே சிலை தெரியுதுன்னா இங்கே வந்து அப்படியே கையை கும்பிடுங்க பார்த்தீங்களா? அதுதான் அங்கே நடக்குது இப்போது, புரியுதுங்களா? அங்கே சிலையை பார்த்தோடனே, அங்கே தலையை பார்த்தோன்னே இங்கே சிலை தானா எழும்போம், புரியுதா? அதான் தலை. ஆனால் கம்பல்சரி படம் பார்த்துட்டு ரிசல்ட்டு சொல்கிறோம், புரியுதா? நான் அது வரைக்கும் ஆர்ப்பாட்டம் ஏற்பாட்டம் ஒன்றும் பண்ணல, சிறப்பாக பார்த்துட்டு கம்பல்சரி பதில் சொல்கிறோம், ரிசல்ட்டு சொல்கிறோம் ப்ரோ. பார்த்துட்டு படம் நல்லா இருந்தால் நல்லா இது ஃபேக்டாக சொல்லிட்டு போயிடும், புரியுதுங்களா? வாரிசு வேஸ்ட்டு, இது பெஸ்ட்டு அப்படிலாம் நான் சொல்ல. எது சிறப்பாக இருக்கோ சிறப்பு, ஏன்னா அவரே கஷ்டப்பட்டுருக்காரு, எங்கள் அண்ணனும் கஷ்டப்பட்டுருக்காரு. எது பெஸ்ட்டோ நான் சிறப்பான பதில் சொல்லுவோம். யார் படம் ஓனாலும் ஹீரோ அங்கே நாங்கள் தான், எங்கள் தலை தான், ஓகேவா? வந்து நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழித்து நாங்கள் ட்ரெய்லர் பார்த்ததுலேயே வந்து ட்ரெய்லர்லேயே ரொம்ப ஹைப் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து செலிப்ரேஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹைப்பாக இருக்குது. ஸோ மூவி பார்த்துட்டு பார்த்தாலே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான் இருக்குது. ரொம்ப நாள் கழித்து நெகட்டிவ் ஷேட்ல இருக்க ஒரு ஹீரோ கேரக்டர், நெகட்டிவ் தானே பல தலைக்கு பாசிட்டிவ். தலை லுக்கு, தலை டையெல்லாம் அடிக்கிறது இல்லை, தலை அப்படியே இருந்தாலே அழகு தான், எங்களுக்கு அதான் வேணும். நான் பக்கா விஜய் ஃபேனு, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அஜித் படத்து வரேன். அடுத்த வருஷம் அப்படியே வாரிசு போப்பேன், இதில் பேக் டு அப்படியே போகிறேன். இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், நல்லா இருக்கணும். ரெண்டு படம் ஒன்று தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இதுவும் நல்லா இருக்கணும், அதுவும் நல்லா இருக்கணும். கொளத்தூர் ஏரியாவிலே இவர் மட்டும் தான் கண்டிப்பாக நல்ல ஒரு பொண்ணாக இருந்தால் பார்த்து கொடுங்க சார், உங்கள் சேனல் மூலியமாக. இல்லை, ரெண்டு படமும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் அவர் தான் நம்பர் ஒன் அப்படின்ட்டு இப்போ தெரியுதா யார் நம்பர் ஒன்னுட்டு? ஒரு மணி ஷோ யாருக்கு போட்டிருக்காங்க? அப்போ யார் நம்பர் ஒன்று? அப்போ என்ன பண்ணோம்? அதுதான் மேட்ரு, புரியுதா? ஸோ அதனால் வந்து இங்கே நம்பர் ஒன் நம்பர் டூலாம் தெலுங்குலேருந்து வந்துட்டுலாம் இங்கெல்லாம் பேசக்கூடாது. இங்கே எல்லாருக்கும் தெரியும் யார் நம்பர் ஒன் நம்பர் டூ. இங்கே நம்பர் ஒன் நம்பர் டூலாம் கிடையாது, எல்லாரும் வந்து ஈக்குவல். கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ உங்களுக்குள்ள ஒரு ஜாலி, இவ்வளோ க்ரௌட் வந்திருக்காங்க, இன்னும் நைட்டு ஒரு மணின்னு கூட பார்க்காம இவ்வளோ பேர் வந்திருக்காங்களா, அதை பற்றி நீங்கள் என்ன? ஒன்றும் இல்லை, இப்போ
தலைனாலே தலைனாலே அது மாஸ் தான், புரியுதுங்களா? தலைனாலே அது மாஸ் தான். இப்போ தான் ரோகிணியில் பார்த்துட்டு வந்தோம், ரோகிணியில் அங்கே ஒரு பேட்டி கொடுத்து தான் வந்திருக்கோம், ஓகேங்களா? எப்பயுமே வந்து தலை என்றைக்குமே தலை தான், நம்பர் ஒன்றுனாலே அது தலை தான். என்ன தான் வந்து தெலுங்குலேருந்து இங்கே வந்தாலும் ஹிந்திலேருந்து இங்கே வந்தாலும் தலை தமிழ்நாட்டுக்கு தலை, ஒரே ஒரு தலை தமிழ்நாடு தலை தான். சொல்லக்கூடாதுங்க, அவரும் கஷ்டப்படுகிறாரு, எங்காலும் கஷ்டப்படுகிறாரு. எது ஜெயிக்குதோ அது கம்பல்சரி மாஸ் கண்டிப்பாக. ஆனால் இருந்தாலும் தலை செய்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் அதிகமாக நம்பிக்கை வச்சுருப்போம், அதனால் கம்பல்சரி எங்ககிட்ட ஒரு வெற்றி இருக்கும். ஏன்னா எங்களால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாப்புல, இந்த அளவுலாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. வினோத் தண்ணும் சரி, அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற போனிக்கு அப்புறம் சரி. ஆனால் நாங்கள் 4000 5000 ஆடியோ டிக்கெட்லாம் வாங்க மாட்டோம், ஆடியோ லான்ச் டிக்கெட்லாம் வாங்க மாட்டோம். அதே தான் மன்றம் இல்லாமல் மாசம் பார்த்தியா, ஏகே தலையை போல உடம்பு ஏத்தியா. அதே தான் தலை, எங்கள் தலை எப்பவுமே கெத்து தான், நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்.